வணக்கம், நான் தேவகுமார். இந்த வீடியோவும் ஒரு பர்மனன்ட் ஜாப்க்கானது தான். ஸோ நீங்கள் ஒரு பர்மனன்ட் ஜாப் தேடுறவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அது எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இன்னும் நான் அதிகமான வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ கம்பெனி நேம் சாரதா மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த கம்பெனியில் தான் இப்போது ஹையரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பர்மனன்ட் ஜாப் ரோலுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பொசிஷன் கொடுக்குறாங்கன்னா இன்ஜினியர் பொசிஷன் கொடுக்குறாங்க குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ நீங்கள் குவாலிட்டியில் தான் இன்ஜினியராக இருக்க போகிறீங்க. ஜாப் லொக்கேஷன் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையில் தேடுறவங்களுக்கு இது ஒரு ஒண்டர்ஃபுல்லாக ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை நேற்று தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 12, 2022 நேற்று தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றனால கம்மி பேர் தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாகவே நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 3 to 5 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் அப்ரெண்டிஸோ இல்லை ட்ரெயினியோ பண்ணியிருக்கீங்க இன் ஒரு குவாலிட்டி ஃபீல்டில் தான் இருந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமையும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க கேட்குற நாலேஜெலாம் ரொம்ப சிம்பிளான நாலேஜ் தான் கேட்குறாங்க. வெல்டிங் அண்ட் ஷீட் மெட்டல் ப்ராசஸை பற்றியான நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும். அண்ட் செகண்ட், ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனலைசஸ் அண்ட் எம்எஸ்ஏவை பற்றியான நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும். தேர்ட் பார்த்திங்கன்னா 7 QC டூல்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்ககிட்ட இருக்க ஸ்கில்ஸ், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும், ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருக்கணும், டீம் ஹேண்டலிங் ஸ்கில் இருக்கணும், அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட இயல்பாகவே வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாகவே அதை ரிசியூமில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்க்குற HR-க்கு ஒரு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன், பேச்சுலர் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியர் வித் ஆட்டோமொபைல் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டே கேட்டகரின்னு தான் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியர் வித் ஆட்டோமொபைல் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செய்ய போகிற வேலை, ஸோ உங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, PDI-கிட்டேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் நீங்கள் பண்ணணும். அண்ட் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ், கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதுதான் உங்களோட வேலை. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸோ உங்கள் கிட்டேருந்து போகிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே குவாலிட்டி ஃப்ரீயாக போகணும். ஸோ ரிஜெக்ஷனை ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணணும். ரிஜெக்ஷன்